இன்று நடந்த தேர்தல் எந்த அசம்பாவிதம் இல்லாமல் நல்ல முறையில் நடந்ததுக்காக முதல்ல காவல்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கணும். அடுத்தபடியாக ஜட்ஜ் அவர்களும் அவருக்கும் அதில் பங்கு இருக்குது, அதுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த தேர்தல் எங்களுக்கு வந்து பிரகாசமான வெற்றி வாய்ப்பு இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் தேர்தல் திடீர்னு ரத்தானதில் நிறைய பேர் வந்து இங்கே தேர்தலுக்காக காத்திருந்தவங்க நிறைய பேர் வெளியூர் புறப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் தேர்தல் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது அந்த எந்த இடம்னு சொல்லாததுனால நாங்கள் யாருக்குமே தகவல் சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய குழப்பம் வந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கே கடைசி நேரத்தில் 8:30 தான் எங்களுக்கு இதுதான் ஸ்பாட்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லும்போது எங்களுக்கு நிறைய அசௌகரியங்கள், எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்புறது, எல்லாத்தையும் வர வைக்கிறது, இதில் எல்லாம் ஏகப்பட்ட அசௌகரியங்கள் இருந்தது. அதனால் இதெல்லாம் இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருந்தால் எங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான தேர்தலில் வந்து வாக்குகள் வந்து இன்னும் நிறையா வந்து போலிங் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த போஸ்டல் ஓட்டுங்கிறதுல வந்து அதில் தான் நிறைய குளறுபடி வந்துடுச்சு. அது வந்து கரெக்ட் டைமில் ஒரு இடத்துக்கு மட்டும் போய் சேரலங்கிறது அல்ல, பாம்பேக்கு போய் சேரலை, கேரளாவுக்கு போய் சேரலை, ஆந்திராவில் வந்து நிறைய பேர்த்துக்கு போய் சேரலை. இது வந்து நிறைய இடங்களுக்கு போகாததுனால உங்களுக்கு பேப்பர்லேயே வந்து ரஜினி அவர்கள் வருத்தப்பட்டு அவர் குறிப்பிட்டிருந்தார், எனக்கு வரல, நான் ஓட்டு போட முடியாது, எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கேரளாவிலேருந்து இவங்க ஓட்டு வராமல் இங்கே போகிற வந்து இங்கே தான் ஓட்டு போடுறதுக்கு போராடி வந்து ஓட்டு போடுற அளவுக்கு சூழ்நிலை வந்து. அப்புறம் நிறைய போஸ்டல் ஓட்டு 5 மணிக்குள்ளே அப்படிங்கிறதுல வந்து அதில் நிறைய மிஸ் ஆயிடுச்சு. 5 மணிக்குள்ளே எல்லோரும் வந்து ஏன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா கூட வந்து எல்லா போஸ்டர்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எதிரணிக்கு வந்து அவங்களுக்கு வந்து சில விஷயங்களில் சாதகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுடைய இது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்றைக்கி நடந்துக்கிட்டதில் வந்து ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, பிரவீன்காந்த் அவர் என்ன பண்ண முயற்சி பண்ணார், இங்கே ஒரு ஸ்ரீகாந்த் எல்லாம் இருக்கு, ஸ்ரீகாந்த் சொல்லுங்க, என்ன ஒரு தபால் கவரில் வந்து பிரவீன்காந்த் சார் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார், அதில் என்ன இருந்ததுன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நான் கேட்டேன், என்ன சார் தபால் ஓட்டா அப்படின்னு. அவர் சிரித்தார், மற்றவங்களும் சொன்னாங்க தபால் ஓட்டு எப்படின்னு செல்லாதில்ல, அதுக்கான நேரம் முடிஞ்சு விட்டுது அப்படின்னாங்க, வேற எதனா இருக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு அது வந்து நாங்கள் காவல்துறை அவங்க செக் பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் நடக்கல, அது உள்ளே போச்சு. அப்போ எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, சந்தேகத்தை நான் வந்து வெளிப்படுத்தினேன், இந்த மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது, அதில் என்ன பொருள் இருக்குன்னு தெரியல, அதை போய் எனக்கு செக் பண்ணணும் அப்படின்னு. உடனடியாக உள்ளே போனோம், உள்ளே போகிற நேரம் கரெக்டாக அவர் வந்து பேலட் பேப்பர்ஸ் எடுத்து உள்ளே போக முயற்சி பண்ணார், நாங்கள் தடுத்தோம். அவரோட எண்ணம் வந்து வேறு எதாவது இருக்கலாம், அவர் வந்து ஏதோ அட்ரஸ் ப்ரூஃப் இஷ்யூ அப்படின்னு சொன்னார். பட் என்ன இருந்தாலும் சரி, அதுக்கான நேரம் முடிந்த பிறகு அவர் வந்து ஓட்டு போட அனுமதி கொடுக்கக்கூடாது. அங்கே யாரோட கவனக்குறைவு எனக்கு தெரியல, அதுக்கான வழி நடக்க போச்சு, நாங்கள் தடுத்தோம், அதை மறுத்தோம். பட் ஃபார்ச்சுனேட்லி ஜட்ஜையா வந்து கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவர் எங்களோட கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கிட்டு அதை வந்து நல்லன் வாய்ட் பண்ணிட்டாரு. இந்த ஒரு குளறுபடி வந்து எங்களுக்கு தெரிஞ்ச குளறுபடி, எங்க கண்ணு தெரியாம நடந்தது எவ்வளவு இருக்கோ இன்னும் அது இனிமேல் தான் தெரியும். மெயினா பாத்தீங்கன்னா போலீஸ் கமிஷனர் ஓவர் நைட், நேத்து நைட்டு 9 மணிக்கு தான் இந்த பள்ளியில எலெக்ஷன் நடக்க போகுதுன்னு அறிவிச்சாங்க. ஆனா ஓவர் நைட்ல பிரமாதமா எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லாம போலீஸ் கமிஷனர் இந்த எலெக்ஷனை நடத்தி கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க இல்லைனாக்கா இந்த எலெக்ஷன் இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் 1,750 வாக்குகள் ப்ளஸ் 2,012 வாக்குகள் கிட்டத்தட்ட 1,950 வாக்குகள் இன்றைக்கி வந்து இங்கே பதிவாகணும். ஆனால் இப்போ பதிவானவை வந்து 1,587 வாக்குகள் தான், கிட்டத்தட்ட 350 வாக்குகள் வந்து பதிவாகலை. அது வந்து இந்த ஒரு நாள் இதுன்றதுனால அதுவும் எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் அந்த வாக்குகள்லாம் வரலை. அது வந்திருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இன்னும் பிரகாசமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டல் ஓட்டில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்குது, அதில் எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அது எந்த எண்ணும் போது தான் அதை பற்றி தெரியும்.
இல்ல இல்ல, நாங்களே லெட்டர்ல எழுதி கொடுத்துருக்கோம். அதாவது என்னன்னா, இன்னைக்கு 23rd எலெக்ஷன் நடக்குதுன்றது ஏற்கனவே அறிவிச்சவை. அதனால வந்து 22rd சாயந்தரம் 5 மணிக்கு போஸ்டல் பேலட் க்ளோஸ் பண்ணணும். ஆனா ஹைகோர்ட் ஆர்டர் பிரகாரம் 8ஆம் தேதிக்கு தான் அந்த கவுண்டிங்கை எண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது போஸ்டல் ஓட்டு இன்னைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கூட ரிசீவ் பண்ணியிருக்கலாம், நாளைக்கு கூட ரிசீவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கவுண்டிங் ஆக போகிறது 8ஆம் தேதி தான். அதனால் அதை அந்த ரீசனை சொல்லி ஜட்ஜுக்கிட்ட எவ்வளோ கேட்டோம், அவர் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி 5 மணியோட நேற்று க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாக்கே வந்து போட முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவருக்கு போய் சேர்ந்ததே வந்து 6:30 மணிக்கு தான் நேற்று போய் சேர்ந்துருக்குது. அதுக்கெல்லாம் டைம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா போஸ்டில் தான் வரப்போகுது, இவங்க தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது போஸ்டில் வர வரைக்கும் வாங்கி இவங்க வைக்கலாம், அட்மிட் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கே தேர்தல் எண்ணிக்கை ஸ்டார்ட் ஆகிருந்ததுன்னா அது தவறு. ஆனால் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகலைங்களே, அடுத்த 2 வாரம் கழித்து தானே ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் எண்ணிருக்கலாம். அதனால் எங்களுக்கு அதில் ஒரு பெரிய டவுட் இருக்குது. அது கவுண்டிங் அப்போ தான் எங்களுக்கு தெரியும். இது எப்போ நீங்கள் முடிப்பீங்க? எனக்கு முதல்ல அதுக்கு நீதிபதிகிட்ட போய் சொன்னேன். நீதிபதி வாங்கிட்டு அந்த ஓட்டு நான் செல்லாத மாதிரி டெக் பண்ணி நான் உள்ளே போடுறேன்ப்பான்னு அவர் கைப்பட எழுதி இப்போ போட்டிருக்காரு. இது மாதிரி என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்னு இது எங்களுக்கு தெரிந்தவை, தெரியாதவை எவ்வளோ இருக்கணும். அதாவது நீங்களே யோசிச்சுங்க. ஒரு அணியோட என் பேர் விஜயமுத்து, நான் நடிகர். அப்புறம் இன்னொரு ஓட்டு நடந்தது, விட்னஸ் பண்ணது சங்கீதாவும் விட்னஸ் பண்ணிருக்காப்ல. இன்னொரு ஓட்டு நடந்தது, கதிர் அவர்கள் நடிகர் கதிர் அவர்கள் வந்து வாக்கு உள்ளே வந்தார். அவர் தபால் ஓட்டு கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு இல்லைன்ட்டு போனார். அதான் செக் பண்ணிட்டு போனார். ஆனால் அந்த ஓட்டை போட்டாச்சுன்னு நம்ம கூட இருந்த ஒரு நடிகர் அவர் கவனிக்கல சார். அவருக்கு சரி பேர் எனக்கு வரல. அவர் வந்து கூட்டு போயிட்டார், நான் போட்டுறோம் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு அணிக்கு சார்ந்த, ஒரு நிமிஷம், ஒரு அணிக்கு சார்ந்த ஒரு மெம்பர் வந்து, அதாவது ஓட்டு போட உரிமை இருக்கக்கூடிய ஒரு மெம்பரு, அவர் எப்படி வந்து அங்கே போலிங் பூத்துக்குள்ளே வந்து ஒர்க்கிங் ஏஜென்ட்டாக இருக்காருன்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா பொதுவாக நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு அணி நாங்கள் அப்பாயின்ட் பண்ணுற ஒர்க்கர் அவர் மெம்பரும் இருக்கார், அப்போ அவர் யாருக்கு சாதகமாக வேலை செய்வார்? அப்போ அவர் தான் எந்த விதமான அவர் ஏஜென்ட்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எந்த விதமான செக்யூரிட்டி இருக்குது, எந்த விதமான ஒரு ஒரு நியாயமான ஒரு போலிங் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் கேட்குறீங்களே பாதுகாப்பு இருக்கா அந்த பேலட் பாக்ஸுக்குன்னு, அந்த பேலட் பாக்ஸுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நான் கேள்வி கேட்குறேன். ஒரு டின்னு கரைசன் ஊற்றிட்டு நான் கொளுத்திக்கு போகிறேன்னு இல்லையா பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு இல்லைன்னா அந்த மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க. நிறைய பேருக்கு ஓட்டு இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு, நிச்சயமாக அதெல்லாம் நாங்கள் தட்டி கேட்போம். சரி, நன்றி. ஏங்க ஆளுநரை போய் இதுக்கெல்லாம் போய் நாங்க டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? இந்த தேர்தல் மிக அழகாக மிக வெற்றிகரமாக நடந்தேறியது. இதற்கு உதவிய ஊடகவியலாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், தேர்தல் அதிகாரி, என்னுடைய தோழர்கள், என்னுடைய தோழிகள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவுண்டிங் அது July 8th வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் டே. இல்லை அது நெக்ஸ்ட் இயரிங் போட்டிருக்காங்க 8th, பட் அது அதை பேஸ் ஆன் திஸ் நாங்கள் பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம். இல்ல கூட அவங்க காவல்துறை கூட போறாங்க, காவல்துறை போறது, காவல்துறை இனிமேல் எலெக்ஷன் கமிஷன் அவங்க எலெக்ஷன் அவங்க அதிகாரியுடைய இதுதான் அது. அது அவங்க பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய வேலை. அவங்க சரி நல்லது என்னென்ன முறைகேடுகள் எல்லாம் வீடியோ பண்ணிருக்காங்க, அது குளறுபடிகள்னு சொல்ல முடியாது. அவங்களும் வந்து அவங்க சார்பாக என்னென்ன பண்ணாங்களோ அதையே தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். என்ன அதிகபட்சம் என்ன, எங்கள் சார்பாக போட்டிடுற எல்லாருடைய பட்டியலும் நாங்கள் கொடுத்தோம், அவங்க சார்பாக போட்டிடுற பட்டியலை வந்து அவங்க கொடுத்தாங்க. இது வந்து குளறுபடின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் எங்ககிட்ட நின்று சிரிச்சிட்டு பேசிட்டு போகிறாங்கன்னா அது குளறுபடின்னு சொல்ல முடியாது. அது எங்கள் வேலையின் நிமித்தம், எங்கள் வேலையின் மேலே வச்சிருக்க ஒரு நம்பிக்கைன்னு தான் நான் பார்க்குறேன். அது குளறுபடின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு விஷயம் சொல்லக்கூடாது, இங்க குளறுபடி நடந்திருக்குன்னா இவ்வளோ நேர்மையா வந்து ஒரு தேர்தல், இத்தனை போலீஸ் பாதுகாப்பு, இத்தனை முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம், ஜஸ்டிஸ் பத்மநாபன் ஐயாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம், மீடியா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு ஃபேர் எலெக்ஷன், இவ்வளோ பந்தோபஸ்து
ஜஸ்ட் 3150 ஓட்டர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ பந்தோபஸ்த் கொடுத்து ஒரு ஜஸ்டிஸ் பத்மநாபன் ஐயா வந்து ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடத்திட்டு இருக்காரு. இதுலயும் வந்து அவங்க குளறுபடி நடக்குதுன்னு சொன்னா அதுவும் 6 மணி நேரத்துல, ஒரு இரவுல, இட் இஸ் லைக் இட் இஸ் நாட் ரைட் டு சே தட். ஸோ வி ஷுட் நாட் டாக் அபவுட் எனி திங் விச் இஸ் இன் த கோர்ட் ஆஃப் லா. நாங்கள் வந்து கடவுளாக மதிக்கிறது அந்த நீதி அரசரை, அந்த நீதி நீதிமன்றத்தை. அது அது தவறு. இந்த எலெக்ஷன் நடிகர் சங்கம் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் என்ற எலெக்ஷன் ஆக்சுவலாக அவங்களுக்குள்ளேயே, அதாவது அசோசியேஷனுக்குள்ளேயே நடத்தலான்றத விதிமுறை. ஆனால் நாங்கள் வந்து ஜஸ்டிஸ் பத்மநாபன் ஐயா அவர் ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் அவர் தலைமையில் தான் நடந்தது. ஃபேர் எலெக்ஷன் வேணுன்றதுக்காக பத்மநாபன் சாருக்கு வந்து நாங்கள் அந்த தலைமையை ஏற்றுக்கிட்டு அவர் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த எலெக்ஷன். செயின்ட் அப்பா ஸ்கூல், செயின்ட் அப்பா ஸ்கூலுக்கு இதில் ஒன்றும் ஒளிமறையவே இல்லை. நாங்கள் வந்து உண்மையிலே இந்த எலெக்ஷன் இந்த இடத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நாங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை. ஸோ எலெக்ஷன் இவ்வளோ வந்து ப்ராப்பராக ஃபேர் எலெக்ஷன் நடத்தணுன்றதுக்காக நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மேலே வந்து இதில் தவறு நடந்திருக்கு, அதில் தவறு நடந்திருக்குன்னு இந்த மைக்கு முன்னாடி அவங்க கூசாமல் சொல்லலாம். எங்களுக்கு இந்த மைக்கு முன்னாடி நாங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஜஸ்டிஸ் பத்மநாதன் ஐயா அவர்கள் எப்போதுமே அவைலபிளாக இருக்கார். எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்லாம் அவர்கிட்ட போய் சொல்லலாம், சார் இவங்க இதை பண்ணுறாங்க, சார் இவங்க வந்து எங்களுக்கு பண்ணுறாங்கன்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கலாம். அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை என்ன தான் குளறுபடி நடந்துச்சுன்றது என்ன நிகழ்வு ரீதியாக சொல்லியிருக்கலாம். ஒன்றுமே அவங்க வந்து எங்கள் தேர்தலுக்கு முன்னால் எங்கள் மேலே வச்ச குற்றச்சாட்டுகளும் ஆழம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வைக்கிற குற்றச்சாட்டுகளும் வந்து ஆழம் இல்லாமல் இருக்குது. பட் இருந்தாலும் அவர்களை நாங்கள் எங்கள் நண்பர்களாக மதிக்கிறோம். நன்றி. ஒரே ஒரு விஷயங்க, இப்போ இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்றோம். ஒரு எங்க பைலாலே ஒரு விதிமுறை இருக்கு, அது போக வந்து பொது வாழ்க்கையில ஒரு நீதி அரசரை வந்து நீங்க அவங்க அதாவது அவமதிப்பு வழக்கு போட்டிருக்காங்க திரு ஐஸ்ரீ கணேஷ் ஐயா மேல. அது தவறு, தவறுன்னு பதிவானது நாங்கள் சொல்ல. இப்போ இவங்க குளறுபடின்னு சொல்கிறாங்களே, நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். அங்கிட்டு நடந்த விஷயம்தான் நேற்று நீங்கள் வந்து டிவிலையும் ஹைகோர்ட்டில் பதிவான ஒரு விஷயம். சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்குது. போக எங்கள் அசோசியேஷன்லேயே வந்து ஒரு விதிமுறை இருக்குது, நோபடி பைலா 14 வந்து நோபடி ஷுட் இன்ஃப்ளூயன்ஸ் எனி திங் கனெக்டட் டு த எலெக்ஷன். எல்லா வகையிலையும் அகேன்ஸ்ட், தே ஷுட் நாட் டூ எனி திங் அகேன்ஸ்ட். ஸோ எல்லா வகையிலையும் ஒரு கேண்டிடேட்டாக அவர் வந்து அந்த விதிமுறைகளை தாண்டி தவறுகள் செஞ்சு பதிவு பண்ணியிருக்கார், தவறுகளை பதிவு பண்ணியிருக்கார். ஸோ அவங்க சொல்கிற தவறுகள், அவர் சொல்கிற அவங்க தரப்பில் சொல்கிற விஷயங்கள் வந்து பொதுவாக எல்லா எதிரணியும் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள். அதில் எந்த ஆதாரமும் இல்லை. இதுக்கு மேலே வந்து நாங்கள் வி கான்ட் ரீட்ரேட் ஆன் தட். வி வில் ஸ்டாண்ட் பை ஜஸ்டிஸ். இன்றைக்கி எலெக்ஷன் நாங்கள் சொன்னபடி நாங்கள் நடத்தினோம், எங்களுக்காக நடத்தலை, இந்த அசோசியேஷனுக்காக நடத்தி சந்தோஷமான ஒரு தருணத்தில் அத்தனை பேர், 1604 பேர் இன்னைக்கு வந்து இந்த வெயிலில் வந்து ஓட் போட்டிருக்காங்களா, நாட் அ ஜோக். அதுவும் இடம் மாற்றம் அப்படி யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் ஒரே நாளில் வந்து 12 மணி நேரத்தில் ஒரு ராத்திரியில் வந்து இடம் மாற்றி இந்த எலெக்ஷன் நடத்தணும். நாட் பிகாஸ் ஆஃப் ஈகோ ஆர் எனிதிங், நாட் பிகாஸ் ஆஃப் அவங்க மேலே இருக்கிற கடுப்புலையோ இல்லை, இந்த எலெக்ஷன் நடக்கணும். மேற்கொண்டு வேலைகள் நிறைய இருக்குது. இது வந்து இந்த விஷயத்தை முடித்ததுக்கப்புறம், இந்த டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் புது நிர்வாகம், அது யாராக இருந்தாலும் இன்றைக்கி முடிவான ஒரு விஷயம், அது நான் சந்தோஷமாக நான் சொல்வேன். ஆனால் அதிகாரப்பூர்வமாக வரணும்னு ஒன்று இருக்குல்ல, அது நடக்கணும். ஏன்னா இந்த அசோசியேஷனுக்கு அடுத்த டேர்ம் போகிறதுக்கு இந்த விஷயம் வந்து தாண்டி போகணும். எலெக்ஷனே நடக்கக்கூடாது, இன்றைக்கி வந்து நான் ட்ராமா போட்டிருக்கேன், அங்கிட்டு வந்து நான் தான் புக் பண்ணியிருக்கேன் ஆள், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். பட் வி லுக் அப் டு எப்படி ஜஸ்டிஸ், எப்படி வி லுக் அப் டு தட். டுடே ஜஸ்டிஸ் ஹஸ் ப்ரிவேல்ட், ட்ரூத் ஹஸ் ப்ரிவேல்ட், வி வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பை தட். Thank you. Thank you. இல்ல ஸ்பெசிஃபிக்கலி
முதல் தடவையாக ஒரு தேர்தலை அறிவிச்சிருக்கோம். அந்த அந்த அறிவித்த தேர்தலை நடத்தணும்னு நாங்கள் முயற்சி பண்ணோம். இதில் என்ன, இதில் என்ன அப்பா அவங்க தடுத்துக்கிட்டே இருந்தால் வந்து மாதங்கள் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கணுமா? ஏற்கனவே வந்து அவங்க வந்து பண்ணது பத்தாதுன்னு இப்போ போயிட்டே இருக்கணுமா? எங்களுக்கு We will give you the best news in the most speediest time. இது வந்து இந்த இந்த டேர்ம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு எங்களோட நோக்கமே வந்து அந்த கட்டடம் மூலமா வரக்கூடிய வருமானம் வச்சு நாங்கள் சொல்கிற வாக்குறுதிகள், இப்போ நாங்கள் செஞ்சது எல்லாமே வந்து அந்த அசோசியேஷனுக்குள்ளே இருக்கிற அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் செஞ்சோம். இப்போது இட் இஸ் டைம் ஃபார் த பில்டிங் டு ஜென்ரேட் ரெவன்யூ. ஸோ கூடிய சீக்கிரம் வின் சிக்ஸ் மந்த்ஸ் டெஃபினட்டாக வி வில் இப்போவும் சொல்கிறேன் வி வில் கம்ப்ளீட் த பில்டிங். வி ஆர் ஓப்பன்லி கிவிங் த சேம் சாய்ஸ் டு ஐஸ்ரீ சார். இஃப் யூ வாண்ட்ஸ் டு டொனேட் மணி இஸ் மோர் தென் ஹாப்பி டு கம் அண்ட் டொனேட். இப்போ பண்ணலாம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுனால எதிரணியில் நின்னோம் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ வாங்க, இப்போ எல்லா டொனேஷன் கொண்டாங்க, நாங்கள் கூவி கூவி கத்துனோம்ல, இப்போ வாங்க. இப்போ பதிவு பண்ணிட்டார்ல, நாங்கள் நான் தான் டொனேஷன் கட்டினேன், நான் தான் இப்போவும் சொல்கிறோம், நான் தான் யாருமே நடிகர் சங்கம் சொல்ல முடியாது, நான் தான் யாருமே நடிகர் சங்கத்தில் ஏங்க முடியாது. இப்போ வாங்க எல்லாரும் வந்து அவங்க அவங்க சொன்னபடி இன்னைக்கு ஃபண்டிங் வந்ததுன்னா எங்கள் பொருளாளர் கார்த்தி சந்தோஷப்படுறது யாருமே அந்த அளவுக்கு சந்தோஷப்பட முடியாது. தேங்க்யூ.